ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டூவோட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். எஸ், நேத்து வந்து 7:06:21 நம்ம வந்து நம்மளோட டயட் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 8:06:21. ஸோ இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 9:35 ஆகுது. ஸோ என்னோட மார்னிங் அந்த பிளாக் காஃபி எடுக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தண்ணி விட்டு 2 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டிருக்கேன், அது நல்லா கொதிக்க விட்டு இப்போ நான் பிளாக் காஃபி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட பிளாக் காஃபி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் ஒர்க்அவுட்ஸோ இல்லை நீங்கள் ஒரு வாக்கிங் பண்ணுறது ரொம்பவே உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு 12:00 போல் ஒரு நட்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நட்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட லஞ்சுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த டைம் வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லஞ்ச் போகக்கூடாது. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான், வெங்காயம் அண்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் மசால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மசால்ஸ் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட தவிருங்க, அது வந்து உங்களுக்கு இன்னமும் ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ நான் கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா இப்படி வெந்ததுக்கப்புறம் இந்த சிறுபருப்பு வந்து நான் போடுறேன். ரொம்பவே அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. என்னோடய லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஒரு 12:00 ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்துட்டு இப்போ 30 minutes ஆஃப் பிரேக்குக்கு அப்புறம் தான் என்னோடய லஞ்ச் எடுத்துக்கிறேன். நான் என் நட்ஸ் எடுக்கும் போது டைம் வந்து 12:00. இப்போ வந்து 12:30 நான் வந்து என்னோடய லஞ்ச் வந்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 chapatis எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு மாங்காய் தொக்கு வீட்டில் செஞ்சாங்க, எண்ணெய் இல்லை, அது தண்ணி தான். அண்ட் இந்த கோஸ் பொரியல் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்துட்டு எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாங்க வாழைத்தண்டு பொரியல், அதனால எடுத்துருந்தேன். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் வெஜிடேபிள்ஸும் எடுத்துக்கலாம், இதை எடுக்கணும்னு இல்லை. இந்த பொட்டேட்டோஸ், மேங்கோஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து வேண்டாம். மோஸ்ட்லி வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்டர் பாட்டில், ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பிஃபோர் லன்ச் வந்து நான் வந்து 1/2 hour பிஃபோர் தான் என்னோடய வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து லன்ச் முடித்து 1/2 hour அப்புறம் தான் என்னோடய வாட்டர் எடுத்துப்பேன். கண்டிப்பாக 3 liters ஆஃப் வாட்டர் மஸ்ட். இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 வந்துருச்சு. என்னோடய காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 6 spoons ஆஃப் மில்க் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதை கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 6 spoons ஆஃப் மில்க்குன்ட்டு 4, 5, 6 spoons ஆஃப் மில்க் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள், பெரிய குவான்டிட்டியில் வந்து நான் தண்ணி எடுத்திருப்பேன். ஒரு கிளாஸ் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் பால் கண்டென்ட்டே சுத்தமாக இருக்காது, பட் இதில் ஒரு டீ குடித்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். இதில் ஆஸ் யூஷுவல் உங்களோட காஃபி பவுடரோ டீ தூள் இதை போட்டுட்டு நீங்கள் நான் கொஞ்சோண்டு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நல்லா ஒரு ஒர்க்அவுட்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு எனர்ஜி வேணும் எனக்கு. ஸோ அதனால் சுகர், நாட்டு சக்கரையாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் வந்து வடிகட்டிட்டு நான் வந்து தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு குடிக்க போகிறேன். ஸோ இதான் என்னோடய ஈவினிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து டின்னர் போயிட்டேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா அதே 3 chapatis அண்டு நான் மதியம் செஞ்ச பொரியல் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் பண்ணாங்க, ஸோ உங்களுக்கு காட்ட முடியல. சேம் மதியம் எடுத்தது, அதே தான் நான் நைட்டுக்கு டின்னருக்கு எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாக்கிங் வந்து போங்க மஸ்ட்டு, நீங்கள் டின்னர் முடித்ததுக்கப்புறம். அண்ட் உங்களோட ஒர்க்அவுட்ஸும் கண்டிப்பாக பண்ணுங்கள். டே 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.